மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சப்போர்ட் வெக்டர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம், அதாவது SVM அப்படின்ட்டு சொல்கிறோம் சுருக்கமாக. ஸோ இந்த அல்காரிதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிளாஸிஃபிகேஷன் ரெக்ரெஷன் இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி இது வந்து இயங்குது. ஸோ இந்த அல்காரிதம் பொறுத்தளவில் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் கீழே வருது. அதாவது ஏற்கனவே ட்ரெயின்டு டேட்டா செட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது இன்புட் கொடுத்தோம்னா அந்த ட்ரெயின்டு டேட்டா செட்டு வந்து ரெக்னைஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை நமக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட், ட்ரெயின் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோட கான்செப்ட்டு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஸோ பெஸ்ட்டு லைன் ஆர் டெசிஷன் பவுண்ட்ரி இருக்கும், அதாவது பெஸ்ட்டு லைன்ன்றது டெசிஷன் பவுண்ட்ரி வந்து இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மொத்தமாக இருக்கிற டேட்டா செட்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரி கிளாஸஸாக பிரிச்சிடும். சரிங்களா, மொத்தம் எத்தனை கிளாஸ்ன்னு பிரிச்சிடும். இப்போ நியூவாக ஒரு டேட்டா வந்ததுன்னா அது எந்த கிளாஸ்லேன்னு கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இந்த சப்போர்ட் வெக்டர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து ஏற்கனவே டேட்டாஸ் இருக்குது. இப்போ பூனை, நாய், இதை பற்றியெல்லாம் இங்கே பாருங்கள், இது பூனை, இது வந்து நாய், இது மாதிரி நிறைய விலங்குகளை பற்றியான டேட்டாஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மாடல் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு, அதாவது இந்த மாடல் வந்து இந்த விலங்குகளை பற்றியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கு. இது சூப்பர்வைஸ்டு மாடல், ஓகேங்களா. ஸோ ட்ரெயின்டு டேட்டா வந்து அனிமல் டேட்டா செட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம நியூ டேட்டா கொடுக்குறோம், அது வந்து என்னன்னு தெரியாது கொடுத்து, அதாவது இந்த பூனை வந்து கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இது என்னன்னு பண்ணுதுன்னா ப்ரிடிக்ட் பண்ணி இட்ஸ் அ கேட் அப்படின்னு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த மெத்தடில் தான், அதாவது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் எப்படி இயங்குமோ அதே மாதிரி தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மெத்தடில் தான் இது இயங்குது. ஸோ ஓகே, இது வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அல்லது வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஹைப்பர் பிளானை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சப்போர்ட் வெக்டர், அதாவது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைப்பர் பிளானை க்ரியேட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டு தான் சப்போர்ட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த அதை வந்து அதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து சப்போர்ட் வெக்டர் வந்து ரெண்டுன்னா இருக்குது. இங்கே இதில் வந்து ரெண்டு வெக்டர் இருக்குது, இதுவும் இதுவும். ஸோ இந்த வெக்டர் பேஸ் பண்ணி இந்த பச்சை கலர் எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்குது, ஓகேங்களா. இது மேக்ஸிமம் மார்ஜின், ஹையஸ்ட்டு மார்ஜின். இது வந்து இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ஹைப்பர் பிளான், இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் ஹைப்பர் பிளான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா இப்படி தான் வந்து, அதாவது ஒரு டேட்டா செட் இருந்ததுன்னா அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் டேட்டா பாயிண்ட்டை வச்சு எல்லாத்தையுமே நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான இது தான் வந்து என்னென்னா சப்போர்ட் வெக்டர் மெஷின் லேர்னிங் அல்காரிதத்தோட கான்செப்ட். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குது, ஒன்று வந்து லீனியர் சப்போர்ட் வெக்டர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரிச்சிடலாம். நான் லீனியர் அப்படின்னா நேர்கோட்டில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் லீனியர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நான் லீனியர், ஒரே நேர்கோட்டில் இல்லை. இது இதெல்லாம் வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் இந்த சென்ட்ரு இதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை ஒரு தனியாகவும், இதெல்லாம் விலகி இருக்குதோ அதையெல்லாம் தனியாகவும் பிரிச்சுருக்கோம். இதே ஸ்ட்ரெயிட் லைன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹைப்பர் பிளான், ஸோ ஹைப்பர் பிளான்ங்கிறது வந்து மல்டிப்புள் லைன். இதில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற இந்த இதில் பார்த்தோம், இங்கே ரெண்டு சப்போர்ட் வெக்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்புள் லைன் டெசிஷன் பவுண்ட்ரி
க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் மல்டிப்புள் சப்போர்ட் வெக்டர் இருந்தது, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெசிஷன் டு ஃபைண்ட் அவுட் த டெசிஷன் பவுண்ட்ரி. ஸோ டெசிஷன் பவுண்ட்ரி பண்ணி அதை வந்து டேட்டா பாயிண்ட் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணும், ஓகேங்களா. ஸோ த பெஸ்ட் பவுண்ட்ரி இஸ் நோன் அஸ் த ஹைப்பர் பிளான். ஸோ எஸ்விஎம்மோட ஹைப்பர் பிளான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், சரியா. ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர் வந்து த டேட்டா பாயிண்ட் ஆர் வெக்டர் தட் ஆர் க்ளோஸ் டு த ஹைப்பர் பிளான். ஹைப்பர் பிளானுக்கு எதெல்லாம் பக்கத்தில் இருக்குதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சப்போர்ட் வெக்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். தீஸ் வெக்டர் சப்போர்ட் த ஹைப்பர் பிளான்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இது வந்து நார்மலாக டேட்டா பாயிண்ட்ஸு முதல்ல. ஸோ இது வந்து தனித்தனியாக பிரிச்சிடறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரும் க்ரீன் கலராகவும் தனித்தனியாக பிரிச்சிடறோம். ஸோ இது வந்து மிடில் பாயிண்ட்டு. இந்த மிடில் பாயிண்ட்டு தான் வந்து என்னென்னா ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்குது. ஸோ இது ஏற்கனவே பார்த்த டயக்ராம், எது வந்து சப்போர்ட் வெக்டரு எது வந்து ஹைப்பர் பிளானு. ஸோ ஆப்டிமல் ஹைப்பர் பிளான்ங்கிறது மேலே இருக்குது எல்லாத்துக்கும். இந்த மாதிரி வர்றதான் வந்து என்னென்னா இது வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம், அதாவது எஸ்விஎம் அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா உங்கள் டவுட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.